பத்மாவத் படத்தின் நாயகி தீபிகா படுகோனேவின் மூக்கை வெட்டினால் கோடிக்கணக்கில் பணம் அளிக்கப்படும் என கான்பூர் சத்திரிய மகாசபை அறிவித்துள்ளது. தீபிகா படுகோனே கதாநாயகியாக நடித்து இன்று நாடு முழுவதும் வெளியாகிய பத்மாவத் படத்திற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்புடன் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கான்பூர் சத்திரிய மகாசபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நடிகை தீபிகா படுகோனேவின் மூக்கை யார் வெட்டி எடுத்து வந்து தங்களிடம் கொடுப்பவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை தருவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.